வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து சிஏ இன்டர் பசங்களுக்காக. சிஏ இன்டர் யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மே 22 எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணலையோ அவங்களுக்காக, யார் யாரெல்லாம் நவம்பர் 22 என்னோட கைடன்ஸில் திருப்பி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக. ஸோ இது விஷயம் என்னென்னா, ஹூ ஆர் சீரியஸ் அபவுட் ஜாயினிங் அண்டர் மை கைடன்ஸ், அது அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. இது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான வீடியோ இல்லை. ஏன்னா நம்ம 22 ஜூலை 2022, தட் இஸ் டுமாரோ, ஒரு ஜூம் மீட் கண்டக்ட் பண்ண போகிறோம். யார் யாரெல்லாம் ரொம்ப சீரியஸாக ஏன் கீழே படித்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த நவம்பர் அட்டம்ப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி என்னால் கொடுக்க முடியும், பிகாஸ் திடுதுப்புன்னா வந்து ஒரு பேட்சை லான்ச் பண்ணி முடிக்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு பேட்ச்க்கே நம்ம அவ்வளோ பிளான் பண்ண வேண்டியிருக்குது, ப்ளஸ் இது வந்து உங்களோட வாழ்க்கை, இது எப்படி கொண்டு போகிறது, என்ன இது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நாங்கள் எங்கள் ஃபேக்கல்ட்டி டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை லான்ச் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் இதை சொல்லிடலாம் உங்ககிட்ட. இந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு ஜூம் மீட் வச்சுருப்போம்னா, நிறைய பேர் ஜூம் மீட்டிங் லிங்க் கொடுங்க சார்னு கேட்குறீங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது அதோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் இருக்கும். ஜூம் மீட் வந்து நாளைக்கு 2 மணிக்கு, 22/7 அன்னைக்கு 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், 3.5 மணி வரைக்கும் அந்த ஜூம் மீட் போகும். நானும் இங்கே பேசுவேன், நீங்கள் அங்கேருந்து பேசுவீங்க, இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ இந்த கைடன்ஸ் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க போகிறது கிடையாது. இந்த கைடன்ஸ்க்கு வந்துட்டு யூ ஹவ் டு ஸ்பெண்ட் அ லாட். அந்த மாதிரிலாம் இருக்க போகுது, ஏன்னா நீங்கள் திருப்பி கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்க. ஸோ அதில் வந்து கிராஷ் கோர்ஸு, ரெகுலர் கோர்ஸு, ஏன்னா இப்போ டாக்ஸ்லாம் வந்து கிராஷ் கோர்ஸ் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 80 ஹவர் 90 ஹவர் படித்தே வந்து 32 மார்க் 26 மார்க் வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ கிராஷ் கோர்ஸில் 20 ஹவரில் இது நடத்தினா எப்படி உங்களுக்கு டாக்ஸ் புரியும்? சி, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங் இன் டாக்ஸ், சம்திங் இன் டாக்ஸ். டாக்ஸ் தான் அத்தனை பேரும் ஃபெயிலு. நான் ஃபெயில் ஆனதில் ஃபஸ்ட்டு பார்த்தா 100 பேர் ஃபெயில் ஆனது பார்த்தா 80 பேர் டாக்ஸில் ஃபெயில். ஸோ அப்போது அங்கெல்லாம் இந்த கிராஷ் கோர்ஸ்லாம் கொடுக்கவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்துட்டு யூ ஹவ் டு ஸ்டடி அகெயின் 80 ஹவர்ஸ், இன்னும் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி நல்லா வரணும் தான் நான் நினைப்பேன். காஸ்டிங்கில் இந்த அட்டம் நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலி போன அட்டம்லாம் காஸ்டிங் தான் நிறைய பேர் ஃபெயில் ஆயிருந்தாங்க, ஆனால் இந்த அட்டம் காஸ்டிங் நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், என்ன ஏது எப்படி பண்ண போகிறோன்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அக்கௌண்ட்ஸில் எல்லாரும் எழுதுகிட்டே வெளில வந்தாங்க, ஆனால் மார்க் பார்த்தா எவனுமே அழலை. ஏன்னா நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்டட் பண்ணதோட 5 மார்க் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கான். 52 மார்க் தான் வரும்னு 57 மார்க் வாங்கியிருக்கான். ஸோ அக்கௌண்ட்ஸ் வந்து பேப்பர் டஃப்பு, ஸோ எக்ஸ்பெக்டேஷன் கம்மி, ஆனால் மார்க் அதிகம். ஆனால் டேக்ஸில் அப்படியே ஆப்போசிட்டு, பேப்பர் ஈஸி, எக்ஸ்பெக்டேஷன் ஆகி, மார்க் ஒன்றுமே இல்லை, அப்படியே ரிவர்ஸ். அப்போனா இன்னும் கான்செப்ட் கிளாரிட்டி இல்லையான்னு தெரியல, பார்க்கணும், அது என்னன்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு சில பேர் வந்துட்டு, சார் வெறும் டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் வைப்பீங்களான்னு கேட்பாங்க. நான் வெறும் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டேன். யார் என்கிட்ட கிளாஸுக்கு வராங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் டெஸ்ட் வைப்பேன். அதே மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் கிடையாது, ஒன்று ஜூம் லைவ், இன்னொன்று வந்துட்டு ரெக்கார்டட் கிளாஸஸ். ஸோ சில சப்ஜெக்ட் ரெக்கார்டட் கிளாஸ் வரும், சில சப்ஜெக்ட் ஜூம் லைவ் வரும், அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். எப்படி காம்பினேஷன் இருக்குது, ஏன்னா டைம் ரொம்ப கம்மி. எல்லாத்தையும் திருப்பி உட்காந்து 0லேருந்து ஆரம்பிச்சு அப்போ டிகோடர் முதலேருந்து போடுன்னு சொன்னால் டைம் இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம நாளைக்கு பேச போகிறோம். ஸோ கீழே அந்த லிங்க் இருக்கும், அதில் வந்து 50 ரூபா கட்டணும் நாளைக்கு அந்த ஜூம் மீட்டுக்கு வரதுக்கு. 50 ரூபீஸ் கட்டணும். இது ஏன் 50 ரூபீஸ்ன்றது, ஒரு நார்மல் ஃபீஸ். யார் யாரெல்லாம் சீரியஸாக இருக்காங்களோ அவங்க கட்டுவாங்க. 50 ரூபான்றது ஒரு 2 பப்ஸ் வாங்குற காஸ்ட் இன்றைக்கினு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட், யுவர் மணி ஐ ரெஸ்பெக்ட் தட், பட் எனக்கும் அந்த என்ன சொல்கிறது, அந்த சீரியஸ்னஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 100 ரூபா கூட வச்சிருக்கலாம்னா, ஏன்னா சீரியஸாக எவன் இருக்கான்றதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்க போகிறேன். அண்ட் நாளைக்கு வந்து இந்த ஃபீஸ் எப்படி என்ன, ஏன்னா நம்ம ஃபேக்கல்ட்டி டிஸ்கஸ் பண்ணணும். இட் ஷுட் நாட் அஃபெக்ட் அவர் ரெகுலர் ஷெடியூல். இப்போ ஒரு ஷெடியூல் போய்கிட்டு இருக்குல்ல, நவம்பர் 22 நாங்கள் முடிக்க போகிறோம்ல செகண்ட் குரூப், அது அந்த ஷெடியூல் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு வி வில் கம் பேக், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்ம ஜூம் மீட்டில் இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.